இதில் என்ன இருக்குது தெரியுமா? சைனாலேருந்து ஒரு டிஐஒய் 3D பிரிண்டரை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதோட விலை 18,000 ரூபா, அப்புறம் இம்போர்ட் டியூட்டி ஒரு 3,000 ரூபா. ஸோ மொத்தம் 21,000 ரூபாய்க்கு இந்த பிரிண்டரை வாங்கியிருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சைபர் டீம் தமிழ்ற சேனலில் 3D பிரிண்டிங் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. இதை சைனாவில் ZoneStar ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது ஒரு டியூல் எக்ஸ்ட்ரூஷன் பிரிண்டர், அதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான கலரில் பிரிண்ட் எடுக்க முடியும். இந்த பேக்கேஜிங் நல்லா இருக்குது. எல்லா காம்பனன்ஸையுமே சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே லேபிள் பண்ணியும் வச்சுருக்காங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் A4 லேபிள் பண்ண ஒரு பேக்கேஜ் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் 512 MB சைஸ் உள்ள ஒரு மெமரி கார்டு இருக்குது. நம்ம பிரிண்ட் பண்ணுற ஃபைல்ஸ்க்கு இந்த மெமரி போதுமானது தான். அப்புறம் ஒரு ஸ்பேர் மோட்டார் டிரைவர் மாடியூல் ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரூடரோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கேபிள்ஸ் எல்லாமே இந்த ஸ்டெப்பர் மோட்டரை கண்ட்ரோலர் போர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் 6 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் இருக்குது. இதில் 4 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் நிமா 17 23 mm ஷாஃப்ட் லென்த்தும், மீதி இருக்கிற 2 ஸ்டெப்பர் மோட்டார் 16 mm ஷாஃப்ட் லென்த்தோடையும் இருக்குது. அடுத்ததாக டியூயல் நாசில் உள்ள ஒரு ஹார்ட் அண்ட் மாடியூல் வந்திருக்கு. நல்ல வேலையை அது ப்ரீ அசம்பிள் பண்ணி வந்திருக்கு, இல்லைனா அது கையிலேயே அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மாடியூலில் 2 லீனியர் பியரிங்ஸ் இருக்குது, அதனால தான் ஹார்ட் அண்ட் இப்படி ஃப்ரீயாக மூவ் ஆகுது. அப்புறம் கூலிங்க்கு 2 ஃபேன்ஸ் இருக்குது. இதில் இருக்க 2 நாசிலுமே 0.4 mm டயமீட்டர் கொண்டது. அப்புறம் வெவ்வேறு சைஸ் உள்ள நட்ஸ் அண்ட் போல்ஸை சின்ன சின்னதாக நிறையா கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரித்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. என்னென்ன சைஸில் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குன்றது உங்களோட ஸ்க்ரீனில் இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு எல்சிடி டிஸ்பிளே மாடியூல் ஒன்று இருக்குது. இந்த எல்சிடி மாடலை பொறுத்த வரைக்கும் 4 லைன்ஸில் கேரக்டர்ஸை டிஸ்பிளே பண்ணும். இதே மாடியூல்லையே நம்ம பிரிண்ட் பண்ணுற ஃபைல்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு மெமரி கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. அதுபோக பிரிண்டரோட ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பஸரும் இருக்குது. பிரிண்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 5 பட்டன் கீபேடும் இந்த எல்சிடி மாடியூல்லையே சேர்ந்து வருது. அடுத்து ஒரு சின்ன 3D பிரிண்டர் மாஸ்கிங் டேப் ஒன்று இருக்குது. நம்ம பிரிண்ட் பண்ணுற ஆப்ஜெக்டை இந்த டேப் மேலே பிரிண்ட் பண்ணுறதுனால ஆக்சிடென்டலாக ஹீட் பட் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். சில மீட்டர்ஸ் உள்ள ரெட் அண்ட் ப்ளூ 3D பிரிண்டர் சாம்பிள் ஃபிலமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. USB டைப் B கேபிள் இருக்குது. இது மூலமாக ஒரு கம்ப்யூட்டர் வழியாகவே சீரியல் கம்யூனிகேஷன் ஓவர் USB ப்ரோட்டோக்கால் வழியாக இந்த பிரிண்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து C2 லேபிள் உள்ள ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதில் மோட்டாருக்கான டைமிங் பெல்ட்டுகளும் AC பவர் ஸ்விட்சும் சில கேபிள் டைஸும் அப்புறம் 60 cm உள்ள 2 PTFE டியூப் இருக்குது. இந்த டியூப் வழியாக தான் நம்ம ஃபிலமெண்ட்டை ஃபீட் பண்ணுவோம். ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயில் இருக்குது, அது எதுக்குன்னு தெரியலை. அப்புறம் கண்ணாபின்னு கிடக்கிற வயர்ஸ் எல்லாமே நம்ம ஒரேடையாக இன்சுலேட் பண்ணுறதுக்கு ஒரு PE பைப் என்வலப் டியூப் வயர் இன்சுலேஷன் இருக்குது. அப்புறம் A2 லேபிள் ஒட்டுன ஒரு பேக்கேஜில் Z ஆக்சிஸ் ஸ்க்ரூ லெட் பேரும் Y ஆக்சிஸ் மோட்டார் சப்போர்ட்டும் ஹீட் பெட் மூவ் ஆகுறதுக்கு ஏதுவாக ஃப்ரண்ட் ஃப்ரேமில் அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு புள்ளியும் இருக்குது. அப்புறம் Z ஆக்சிஸ் என் ஸ்டாப் மாடியூலும் வந்திருக்கு. அப்புறம் B3 லேபிள் போட்ட ஒரு பேக்கேஜில் Z ஆக்சிஸோட ஸ்லைடர் பார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் லீனியர் பியரிங்ஸும் ஒரு புள்ளியும் மோட்டாரோட ஷாஃப்டில் அட்டாச் பண்ணுறதுக்காக சில கப்ளிங்கும் வந்திருக்கு. அப்புறம் A1 லேபிள் போட்ட ஒரு சின்ன பேக்கேஜில் இந்த ஃபிலமெண்ட்டை இழுக்கிறதுக்கான அந்த எக்ஸ்ட்ரூடர் பார்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஃபிலமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அக்ரிலிக் ஷீட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. இது ஒரு ஆப்ஷனல் கிஃப்ட்டு தான், அதனால் சில பேருக்கு இது கிடைக்காம கூட இருக்கலாம். அப்புறம் B2 லேபிள் பண்ண ஒரு பேக்கேஜில் 5 ஸ்டெப்பர் மோட்டாருக்கான அந்த மோட்டார் வயர்ஸும் அப்புறம் Z and Y என் ஸ்டாப்ஸும் அப்புறம் LCD கேபிள்ஸும் வந்திருக்கு. இதில் ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சாரும் வந்திருக்கு. இந்த சென்சார்னால் மெட்டல்ஸை டிடெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களோட பேஸ் பிளேட் அன்இவனாக இருந்ததுன்னா இந்த சென்சாரோட உதவியினால் இந்த பிரிண்டரோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அந்த இர்ரெகுலாரிட்டிஸை பிரிண்டிங் பண்ணுறப்ப காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு பேக்கேஜில் வந்து ஸ்க்ரூ டிரைவர், ஆலன் கீஸ் பேனர், டயக்னல் பிளையர்ஸ்லாம் வந்திருக்கு. இங்கே ஒரு பவர் கேபிள் இருக்குது. அழகாக CNC மில்லிங் பண்ணப்பட்ட மெட்டல் ஃப்ரேம்ஸ் பிரிண்டரோட எல்லா பக்கத்துக்கும் வந்திருக்கு. அது போக இந்த ஹீட் பெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேமும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது.
லைட் வெயிட்டாகவும் இருக்கு. ஒரு 4 லெட் ராட்ஸ் ஹோல்ஸோடையும் ஒரு 2 லெட் ராட்ஸ் ஹோல்ஸ் இல்லாமலும் அப்புறம் 2 த்ரெட்டட் ராட்ஸும் வந்திருக்கு. இந்த ராட்ஸ் தான் பேஸ் பிளேட்டோ அல்லது எக்ஸ்ட்ரூடரோ மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்கே மதர் போர்டு இருக்கு. இந்த போர்டு ரெப்ராப்போட ஆர்டினோ மெகா போலோ ஷீல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரேம்ஸ் வெர்ஷன் 1.4 கம்பேட்டபிளான ஒரு போர்டு தான். இந்த போர்ட் 3D பிரிண்டருக்கும் சிஎன்சி டிவைஸுக்கும் பயன்படுத்துவாங்க. இதில் அட்மெகா 2560 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. இந்த போர்டுக்கு 12V 24V DC சப்ளை தேவைப்படும். நம்மளால் இந்த போர்டோட ஃபர்ம்வேரையும் ஈஸியாக மாற்றுக்க முடியும். இதுதான் இந்த மொத்த யூனிட்டுக்கான பவர் சப்ளை. இந்த யூனிட்னால 12V 20A வரைக்கும் கரண்ட் தர முடியும். இங்கே இன்புட் வோல்டேஜ் செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்விட்சும் இருக்குது. இது வழியாக உங்களுக்கு 110V வேணுமா இல்லை 220V ஏசி சப்ளை வேணுமான்றதை செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உலகத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுனால இந்த வோல்டேஜ் செட்டிங்கை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன ட்ரிம் போர்ட்டும் இருக்குது. இது வழியாக உங்களோட அவுட்புட் வோல்டேஜை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஹீட் பெட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 220x220x3mm. இதனால 110°C வரைக்கும் டெம்பரேச்சர் போக முடியும். ஸோ இவ்வளவும் இந்த கன்சைன்மெண்ட்டில் இருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி இந்த பிரிண்டரை இப்போ ரெடி பண்ணலாம். ஆனால் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சி யூ அகைன்.